You are listening to Padeeps.com. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேரியஸ் சிட்டிஸ்ல நடந்த ரிவால்ட்லாம் பார்க்க போறோம். இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857ன்றது ஒவ்வொரு சிட்டிலையும் எப்படி எமர்ஜ் ஆச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவால்ட் அட் கான்பூர். கான்பூரில் வந்து அந்த நேரத்தில் நானா சாஹேப்ன்ற ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாருன்னா, அவர் அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பாஜி ராவ் II. ஸோ அவரோட ரூல் வந்து தாந்தியா தோப்பு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு ஏபிள் கமாண்டராக அங்கே இருந்தார். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் ரிவால்ட் பண்ணதெல்லாம் இங்கிலீஷ் வந்து அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அங்கே இருக்க இங்கிலீஷ் மென், விமன், சில்ட்ரன் எல்லாருமே வந்து ஈவிருக்கம் இல்லாமல் கொல்லப்பட்டாங்க. ஆனால் ஃபைனலி நானா சாஹேப் வந்து சர் காலின் கேம்பல்னால டிஃபீட் ஆயிட்டார். ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, நானா சாஹேப் வந்து நேபாளுக்கு பறந்துட்டார். அங்கே வந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டார். ஸோ இந்த மிடில் ஆஃப் நவம்பர் 1857 வந்து கான்பூர் வந்து திருப்பி பிரிட்டிஷ் ரூல் கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிவால்ட் அட் டெல்லி. ரிவால்ட் அட் டெல்லியில் என்ன ஆச்சுன்னா, அந்த ரிவால்ட்லேருந்து டெல்லியை யார் வந்து காப்பாற்றினாங்கன்னா, சர் ஆர்க்டேல் வில்சன், நிக்கோல்சன் அண்ட் சர் ஜான் லாரன்ஸ். இவங்கெல்லாம் வந்து அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க. இந்தியன்ஸ் வந்து ரிவால்ட் ப்ரோக் பண்ணல, இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ரூல் நிலைநிறுத்தணுன்றதுக்காக டெல்லியை அங்கே அவங்கள்ட்டேருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் அங்கே வந்து நிறைய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இந்தியன்ஸ் அவங்க ஈவிருக்கெல்லாமல் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே பகதூர் ஷா II முகல் ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன ஆச்சுன்னா, அவரை எப்படி அந்த சொந்த நாட்டையே தனக்காக நான் அழிக்கிறாருன்னு சொல்லி ஒரு ரீசன் அவர் மேலே சுமத்தி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரங்கூன்ற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே அவர் வந்து 87வது வயதில் இறந்துட்டார். நெக்ஸ்ட் வந்து ரிவால்ட் அட் லக்னோ. லக்னோ அந்த நேரத்தில் யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பேகம் ஹசரத் மஹல். அவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் நவாப் ஆஃப் ஊத். அவங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிவோல்ட்டை வந்து யார் வந்து காப்பாற்றினாங்கன்னா, சீஃப் கமிஷனர்ஸ் லைக் சர் லாரன்ஸ் அண்ட் கலோனல் நீல். இவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தவங்க அந்த நேரத்தில் லக்னோவில். ஸோ அவங்களெல்லாம் கொன்னுட்டு பேகம் ஹசரத் மஹல் வந்து அந்த ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் லக்னோவை ஃபைனலாக சர் காலின் கேம்பல் வந்து மார்ச் 1858 ரீகேப்சர் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வந்து ரிவால்ட் அட் சென்ட்ரல் இந்தியா. ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் எப்படி ரிவால்ட் வந்து வந்ததுன்றத பார்க்கலாம். சென்ட்ரல் இந்தியாவில் யார் வந்து முக்கியமாக வந்தாங்கன்னா, ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி, அப்புறம் தாந்தியா தோப் ஃப்ரம் கான்பூர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேவாக ரூல் பண்ணி எல்லா ரிவால்ட்டையும் பரப்புனாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, பிரேவாக ஃபாட் பண்ணி குவாலியரை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ராணி லக்ஷ்மிபாயை வந்து ஜூன் 1858 நடந்த ஒரு பேட்டிலில் கொன்னுட்டாங்க. ஸோ தாந்தியா தோப் வந்து எஸ்கேப் ஆயிட்டார். ஆனால் லேட்டர் அவங்கள வந்து கேப்சர் பண்ணி கொன்னுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவால்ட் அட் பரேலே. பரேலேயில் என்னாச்சுன்னா, அது வந்து கேபிட்டல் ஆஃப் ரோஹில்கண்ட். அங்கே வந்து நிறைய சிப்பாய்ஸ் வந்து ரிவால்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ரோஹில்லா சீஃப்ன்றவர் கவர்னராக நியமித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவால்ட் அட் பீகார். ஸோ பீகாரை வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ரிவால்ட்டை குன்வர் சிங். அவர் வந்து ஒரு 80 ஓல்டு லேண்ட்லார்ட் ஆஃப் ஜெகதீஷ்பூர். அவர் தான் வந்து அந்த ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து நல்லா பிரேவாக ரூல் பண்ணிட்டு ஃபாட் பண்ணிகிட்டே இருந்தார் 1858 அவரோட டெத் வர வரைக்கும். அப்புறம் வந்து அவரோட பிரதர் அமர் சிங் வந்து தலைமையேற்றார். ஆனால் ஃபைனலி வந்து அந்த ரிவால்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு எல்லா சிட்டிஸும். இது மாதிரி தான் வெவ்வேறு சிட்டிஸில் அந்த ரிவால்ட் வந்து சிப்பாய்ஸ் வந்து உண்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுலேருந்து எப்படி பிரிட்டிஷ் வந்து தன்னை சப்ரஸ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ரிவால்ட்டே சப்ரஸ் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் ரூலை காப்பாற்றிக்கிட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம்.